ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் பயனடைந்த சேலம் மாவட்டம் மேச்சேரி தாலுக்கா காளிங்கவுண்டனூர் கிராம வேளாண்மையாளர் சி காளியப்பன் அவர்கள் தரும் யோசனைகள் நான் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு மாடு வந்து ஒரு மூணு மாடு இருக்குங்க ஆடு வந்து ஒரு நாலு ஆடு இருக்குதுங்க கோழிங்கன்னு நாட்டு கோழிங்க வந்து ஒரு முப்பது நாற்பது கோழி இருக்குதுங்க மற்றபடி மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து உல தீவனமாக சோளத்தட்டு இந்த சூப்பர் மே மேக்ஸு அந்த தட்டு அப்புறம் க இது இந்த பொட்டுலாம் கலப்பு தீவனமெல்லாம் அது வாங்கி போட்டுக்கிறேங்க மேற்கொண்டு கோழிங்களுக்கெல்லாம் வந்து தீவனம் வந்து நாங்களே வந்து அரைச்சி போட்டுக்கிறோங்க மக்காச்சோளம் கோதுமை இந்த மாதிரி வாங்கி அரைச்சி போட்டுக்கிறோங்க இதுக்கு ஆட்டுங்களுக்கும் அதே மாதிரி தீவனத்தையே நாங்கள் வாங்கி தட்டு வாங்கி நறுக்கி போட்டுடுறோங்க காட்டில் இருக்கிற தட்டுவே போட்டுடுறோங்க தீவன செலவு வந்து மேற்படி நம்ம அதிகமாக விலைக்கு வாங்குறது கொஞ்சம் குறைச்சி தான் காட்டிலேயே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோங்க பசு தீவனம் உழர் தீவனம் எல்லாமே காட்டிலே தயார் பண்ணிக்கிறோங்க கோழிங்களுக்கும் அதே மாதிரி தாங்க நாங்கள் மக்காச்சோளம் இந்த கோதுமை இதே வாங்கி நாங்கள் அரைச்சி போட்டுக்கிறோங்க ஆட்டுக்கு தீவனம் தே தேவையான தீவனம்லாம் நாங்களே தயார் பண்ணிக்கிறோங்க அது உற்பத்தி பண்ணுறது பொருள் பொருளை அது அதனுடைய கழிவு எல்லாமே எங்களுடைய காட்டுக்கே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இயற்கை முறையில் தாங்க அதிகபட்சமாக நாங்கள் செய்கிறோம் செயற்கை உரம் நாங்கள் செயல்படுத்துகிறதே இல்லை போடுறதே இல்லை காட்டுக்கு குறைவாக தான் அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவுமே இப்போ வர வர குறைச்சிக்கிட்டுங்க எல்லாமே சா சாணம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த கோழி எரு இந்த கோழி அச்சம் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் கோழியும் அதே மாதிரி கிலோ வந்து ஒரு நானூறுரூபா சுமார் நானூற்றம்பது ரூபா சுமார் இங்கேயே போயிடுதுங்க சேவல்லாம் வந்து அது மூணாயிரரூபா நாலாயிரம் ரூபா அந்த சுமார் இருப்போகுதுங்க பெரும் சேவலாக அந்த சேவல்லாம் வந்து வெளியில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஆடு வந்து கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நானூறுபா இந்த ரேஞ்சுக்கு ஆடு வந்து வெள்ளாடு வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கும் தேவையான தேவனம் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிக்கிறோங்க இதே வந்து ஒருங்கிணைந்த பண்டையமாக நம்ம கோழி ஆடு எல்லாம் வளர்த்துறதுனால தேவையான வருமானமும் எங்களுக்கு கிடைச்சிடுதுங்க அது இல்லாமல் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு இருக்குங்க ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கரும்பு போட்டிருக்குறங்க அப்புறம் குச்சி இருக்குங்க அந்த எல்லாமே ஆட்டுக்கு போட்டுறேங்க தீவனமாக போட்டுறேங்க மாட்டுக்கும் தீவனமாக போட்டுடுறங்க அந்த தீவன செலவு கொஞ்சம் குறையுதுங்க கரும்பு வந்து பார்த்திங்கன்னா மில்லு மில்லுக்கு கொடுத்துருக்குறோம் அது இந்த மில்லுக்கு வந்து அது ஒரு வருஷம் ஒரு டைம் அதை வெட்டிடுவாங்க அப்புறம் மேற்படி வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ணுறதுனால கோ சைடில் வந்து வருமானம் வந்து கோழி ஆடு இதெல்லாம் வரதுனால கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் அது பரவாயில்லையாக இருக்குதுங்க விவசாயத்தையும் நம்பி இல்லாமல் ஆடு கோழி இதெல்லாம் வளர்த்துறதுனால அதுவும் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க இங்கே அருகில் பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனை பக்கத்துலேயே இருக்குதுங்க அது மாட்டுக்கோ ஆட்டுக்கோ ஏதாவது வைத்தியம் அப்படின்னா உடனே வைத்தியத்தை டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுவும் நாங்கள் செஞ்சுக்கிறோங்க மேச்சேரி பக்கத்துலேயே ஆடு ஆராய்ச்சி பண்ண இருக்குதுங்க அவங்களும் நம்ம தேவையான மானியம் அது ஏதாவது இருக்குதோ ஆட்டுக்கு மாட்டுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அதையும் அவங்க மூலமாக நாங்கள் தெரிஞ்சு அதை அது மூலமாக நாங்கள் பயன்படுறங்க அதே மாதிரி கோழியினுடைய முட்டையெல்லாம் வந்து நம்ம தேவைக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு மீதி இருக்கிற முட்டையை பத்து ரூபா சுமார் நாங்கள் விற்றுறங்க இந்த மாட்டுக்கு தீவனம் போடுற தட்டு சாப்பட்ரு அப்புறம் அது வாங்கி அதில் தட்டு இல்லாமல் அரைச்சி நாங்கள் மாட்டுங்களுக்கு வேஸ்ட் இல்லாமல் நாம் எந்த ஒரு தட்டுமே வேஸ்ட் இல்லாமல் ஆட்டுக்கு நம்ம கொடுத்துட்றோங்க உழவு பண்ணுறதுக்கும் நம்ம சொந்தமாக நாங்களே டிராக்டர் வாங்கி டிராக்டர் உழவு பண்ணிக்கிறோங்க அதுவும் வந்து நாங்கள் வேறு எதையும் நம்பி இல்லாமல் நாங்களே அதை பயன்படுத்திக்கிறோங்க கோழியும் வந்து வாங்க வரவங்களுக்கும் அவங்களோட என்ன ரேட்டு இது பண்ணுறாங்களோ அப்போ மார்க்கெட் ரேட்டுக்கு அப்போ நாங்கள் கோழியும் கொடுத்துட்றோங்க அதே மாதிரி நாங்கள் ஆள் லேபர் வந்து நாங்களே எல்லாம் லேண்டெல்லாம் விவசாயம் பண்ணுறது எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோங்க கூலியால் வச்சு நாங்கள் பார்க்குறதெல்லாம் நாங்களே சொந்தமாகவே பார்த்துக்கறோங்க ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறதுனால எல்லா இதுவும் நாங்கள் லாபமும் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்புறம் எதோ ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும்தாங்க நாங்கள் ஆள் வச்சுக்குவோம் மற்றபடி நாங்கள் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோங்க கோ இது வருமானமும் பரவாயில்லைங்க நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை பண்ண பண்ணுறதுனால அதெல்லாம் அப்பப்போ மாதம் ஏதோ வருமானம் வந்துக்கிட்டு இருக்குங்க பரவாயில்லைங்க நல்லதாக இருக்குங்க இதே மாதிரி இன்னும் இருக்கிற சிறு விவசாயிங்க இந்த மாதிரி ப பயன்பாடு மாதிரி கேட்டுக்கொள்கிறேனுங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சி காளியப்பன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து நான்கு எட்டு ஒன்று என்ற கைபேசி எண்ணின் தொடர்பு கொள்ளலாம்